கர்நாடகாவில் வந்து பொண்ணுங்க வேணா நல்லா இருப்பாங்க, வந்து கல்யாணம் வேணா முடிச்சுக்கலாம். ஆனால் சாப்பாடு விஷயத்துக்கு தயவு செஞ்சு கர்நாடகாவுக்கு வந்துடாதீங்க. சாப்பாடுக்கும் கர்நாடகாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. வெளியே போனா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. முன்னாடி வந்து விதவிதமா போய் சாப்பிட்டு இருந்தோம், பானிபூரி, பேல்பூரி, கோபி மஞ்சூரி, பாவ் பாஜி, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி வந்து கடையில் போய் வாங்கி சாப்பிட்டோம். இப்போ வந்து நம்ம எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால எதுவுமே வந்து வாங்கி சாப்பிட முடியல. ஸோ இந்த தருணத்தில் வந்து நம்மளோட முன்னாடி உள்ள சந்ததியினர் செஞ்ச ஐட்டம் தான் வந்து இப்போ நமக்கு கை கொடுக்குது. எப்படி லாக்டவுன் பண்ணவுடனே நமக்கு அத்தியாவசிய தேவை மட்டும் இப்போ கிடைக்குதோ, காய்கறிகள், மளிகை பொருட்கள், மருந்து, இது மூணு தான் அத்தியாவசியமாகும். அதே மாதிரி தான் லாக்டவுன் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம முன்னாடி உள்ளவங்க செஞ்ச மாதிரி பொறி உருண்டை நம்ம எல்லாருமே வந்து சாப்பிட்ருப்போம். இவங்களாம் சாப்பிட்டது கிடையாது, இவங்களுக்குலாம் தெரியாது. ஸோ நம்மளோட ஊரில், நம்மளோட தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து பொறி உருண்டை வந்து சாப்பிட்ருப்பாங்க. அதை வந்து செஞ்சு கொடுத்து நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு யாருக்குமே அதை செய்ய தெரியாது. இப்போ நான் வந்து என்னோட மாமாவுக்கு கால் பண்ணி கேட்டேன் அந்த எப்படி செய்கிறதுன்னு. ஸோ அவங்க சொன்னாங்க. ஸோ அதை வச்சு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு உண்டான பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பொறி வாங்கிட்டு வந்தேன், நான் கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 10 ரூபா கொடுத்தேன், 10 ரூபாய்க்கு பொறி வாங்கிட்டு வந்துங்க. அப்புறம் வந்து வேர்க்கடலை இருக்குது, வேர்க்கடலை நம்ம என்ன கடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, வடச்ச கடலை, பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, இந்த கடலை கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க, 10 ரூபாய்க்கு தான் ஆகும். அதே மாதிரி வேர்க்கடலை ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது இல்லாமல் இது வந்து வேர்க்கடலை. ஸோ இது மட்டும் இல்லாமல் மண்டை வெள்ளம், கொஞ்சம் வெள்ளம் வேணும். இது இந்த பொருள் இருந்தால் போதும். ஸோ இதுவும் மஸ்ட்டு வேணும். இது ரெண்டு இருந்தாலும் செஞ்சிடலாம். அது வந்து அடிஷனல் தான், அவங்கள்ட்ட இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைன்னா இதுவும் இருந்தால் மட்டும் செய்யலாம். ஸோ கொஞ்சம் தேங்காயும் தேவைப்படும். நான் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சரையும் பாருங்கள். ஸோ இது வந்து தேங்காய் சில்லு, ஒரு தேங்காய் பற்றி வாங்கி கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ செய்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஒரு அடுப்பில் வந்து மண்டை வெள்ளத்தை போட்டிருக்கேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் அதில். ஸோ இன்னொரு அடுப்பில் வந்து இந்த பொறி வந்து, இது ஒரு வேறு விதமான பொறி, இன்னொரு பொறி வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், அந்த பொறி எனக்கு கிடைக்கல. இது வந்து கொஞ்சம் தண்ணி கடிக்கும் போது வேற மாதிரி இருக்கு, இது பதத்து போன மாதிரி இருக்கு. இது வேற பொறியா, இது இப்படிதான் இருக்குமா? ஸோ இந்த பொறியும் வந்து நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கணும். அப்புறம் கரண்டி போகுது, பொறியை வந்து லைட்டாக நம்ம போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கணும். இப்போ பொறியை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கிறாங்க அவங்க, சும்மா லைட்டாக சூடு பண்ணிக்க வேண்டியது, அது தேவை கிடையாது. இது நானே சரி, ஏன்னா இது பதத்து பண்ண மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இந்த பொறி அப்படி தான் இருக்குமா, இது வந்து இந்த பதத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த பதம் எப்படி ரெடி பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். மண்டை வெள்ளத்தை வந்து நம்ம கரெக்டான பதத்தில் கொதிக்க வச்சதுக்கப்புறம் அது எப்படி கரெக்டாக இருக்கான்றது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மேஜிக் இருக்குது. ஸோ அந்த மேஜிக்கை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் செய்யணும், நல்லா வந்து நசுக்கி விட்டுங்க. நீ அந்த கரண்டி தான் போட்டியாமா? நான் போடல, சரி. அடுத்து பொறியை வந்து லைட்டா வறுத்தாச்சு, இது வறுக்கணும் தேவை கிடையாது. ஸோ நான் தான் வறுத்துருக்கேன். பொறியை வந்து போதும் வறுத்தது, அட்டமா. ஸோ அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கொஞ்சம் தேங்காயை வந்து இது பண்ணிக்கலாம், வறுத்துக்கிறோம். தேங்காய் வந்து அடிஷ்னல் தான் நம்ம போடுறது தான், ஓகேங்களா? ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்காய், இந்த உடச்சக்கடலை, நிலக்கடலைலாம் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துங்க, டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லாட்டி வெறும் பொரியும் மண்டை வெள்ளமும் போதும், ஓகேங்களா?
எல்லாமே பிரைன் மாஸ் சொல்லுறாங்க எல்லாரும். ஆமா இவங்களுக்கு தெரியாது, இவங்க இந்த ஊர் சமயம் எல்லாம் உங்களுக்கு சொன்னாங்க நல்லாவே இருக்காது. அதாவது கர்நாடகால வந்து பொண்ணுங்க வேணா நல்லா இருப்பாங்க, வந்து கல்யாணம் வேணா முடிச்சுக்கலாம், ஆனால் சாப்பாடு வைக்கிறது தயவு செஞ்சு, தயவு செஞ்சு கர்நாடகாவுக்கு வந்துடாதீங்க. சாப்பாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால் இங்கே உள்ள டிஷ் வந்து செய்கிறது வந்து வேஸ்ட்டு. நல்லா கொதிக்குது பாருங்களேன், இந்த மண்டபம் பாருங்க நல்லா கொதிக்குது, அது நல்லா கொதிக்கணும். அது ஒரு பதம் வந்து உங்களுக்கு காட்டுறேன், செக் பண்ணி காட்டுவேன். நீ தேங்காய் போறமா, ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும். இந்த தண்ணியை எப்படி கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பதத்தை வந்து நீங்கள் வந்து இதில் ஊற்றி பார்க்கணும். ஸோ ஊற்றி பார்க்கும்போது அது உள்ளே போய் கரைஞ்சிடும், தண்ணியில் போயிட்டு கரைஞ்சிடும். இந்த மாதிரி கரைஞ்சால் பதத்துக்கு ஆகலை, ஓகேங்களா? ஸோ இன்னும் இன்னும் நல்லா வேகணும். அதாவது நம்ம தண்ணியில் ஊற்றும் போது அந்த தண்ணிக்குள்ளே உளுந்தது வந்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, ஒரு ட்ராப்ஸு ஒரு பால் மாதிரி உருட்டலாம், அந்த மாதிரி உருட்டி அதை கையில் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆகணும். ஸோ அது வரைக்கும் இது வேகணும், அப்போ தான் வந்து நீங்கள் பொரி ஒன்று வந்து கரெக்டாக செய்ய முடியும். ஸோ வீட்லேயே வந்து ஈஸியாக வந்து ஓவனே இல்லாமல் நம்ம பட்டர் பிஸ்கட் செய்யலாம். அதுவும் எப்படின்றத நாளைக்கு நாங்கள் வீடியோ போடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், லைக் பண்ணுங்க. அப்பதான் போற வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷன் பெல் ஐகான்ல கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோ அடிக்கடி வந்துட்டே இருக்கும். போட்டு கொல்லுங்க, போட்டு சரிங்க, ஓகேங்களா? பாருங்க வீடியோ, சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு வெந்துருச்சாமா, தமிழ் தெரியாத சேனல் ஓபன் பண்ணி போட்டுட்டே இருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் இருமா, கொஞ்சம் எலுமிச்சம்பழம், லெமன் 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 கண்டிப்பா தேவை அதுக்கு. ஒரு மூணு நாலு டிராப்ஸ் போடணும். ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ லைட்டாக வந்து அந்த இடத்துல உளுந்து இன்னும் கரையாமல் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து பார்க்க தேவை. இப்போ எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து கட்டி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த பதம் பாருங்கள், போட்டவுடனே கட்டியாக போய் நிற்கிது. இப்போ இந்த கட்டியை நம்ம எடுத்தோம்னு வச்சுங்களேன், நல்லா எப்பவுமே ஒட்டிக்குது. ஸோ இந்த கட்டியை இப்போ நம்ம எடுத்தோம்னா சவு மிட்டாய் மாதிரி வந்துருச்சு பண்ணும். ஸோ இந்த கட்டியை நம்ம நசுக்கி பார்த்தோம்னா நசுக்கி சவுண்டு வருதா? ஸோ இந்த மாதிரி சவுண்டு வரணும். என்ன மாதிரி பாருங்க சவுண்டு வருதா? அது கல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆனாதான் அது பதத்துக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, லைட்டாக எலுமிச்சம்பழம் போட்டுக்கோ, ரொம்பலாம் வேணாம், சும்மா ஒரு நாலஞ்சு டாக்ஸ் போட்டேன். ஸோ இந்த சூட்டோடு நம்ம செய்யணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த தட்டையில் இதை வந்து பொரியை கொட்டிக்கிறோம். பொரியை கொட்டிட்டு ரெண்டு தட்டையை எப்படி வச்சுருவோம், இது வேணால் வந்து இதில் கொட்டிடுவோம். கடலைப்பருப்பு இதெல்லாம் கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி வேணும். இந்த இதை வந்து இதில் ஊற்றுறோம். நம்ம வந்து கிண்டி விடுவோம், நல்லா கிண்டி விடுவோம், எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுருவோம். இப்போ இந்த சூட்டோட வந்து நம்ம எடுத்து இதை வந்து உருட்டணும், அப்போ தான் வந்து பொரி உருண்டை வந்து கரெக்டாக வந்து நிற்கும். ஸோ இப்போ வந்து இந்த கையை கொஞ்சம் கண்ணியை தொட்டுக்கிறோமா சுடாது, அதுக்கு தான் தண்ணி. ஓகேவா? ஓகேவா? இப்போ சூட்டோட சூட்டா நம்ம பெரட்ட போகிறோம், கொதிக்கும். கொஞ்சம் லேடிஸோட ஜென்ஸ் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த சூடு வந்து ரொம்ப இதாக இருக்கும். வேறு வழி இல்லை, சூட்டோட தான் செஞ்சாகணும். நல்லா உருண்டை அப்படி பிடிச்சி வச்சுருவோம். பொரி உருண்டா ஸோ ரெடி ஆகிடுச்சு. எங்களோட பொரி உருண்டா பாருங்கள், எங்கள் கையில் வச்சு நிற்கிறாங்க, அப்படியே வச்சுக்கோமா. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன், நல்லா கட்டியாக இருக்குது.
சோ டேஸ்ட் எப்படி காட்றேன் ம் வேர் காடரா சூப்பரா இருக்கு நல்லா mix ஆயி வருது எல்லாமே mix இருக்கல எல்லா வேர் கடலை பொரி கடலை தேங்காய் சோ ஈஸியா செய்யலாம் ஒரு 10 ரூபாய் இருந்தா போதும் பொரி வாங்கிட்டு வந்துட்டு அழகா செய்யலாம் 10 நிமிஷத்துல ஆகும் சீக்கிரமே ஆகும் நீங்க செஞ்சிட்டு பிள்ளைக்கு எல்லாம் கொடுங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது குழந்தைகள் ரொம்ப சக்தி ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் லாக்டவுனில் வந்து வீட்டில் சாப்பிட முடியாமல் இருக்காங்க ஸோ இதெல்லாம் செஞ்சு சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் சாப்பிடுங்க இது நீங்கள் வைக்கும் ஓகேம்மா பாய் ஓகே பாய் பாய்